மூலாத பரிசோதனை பிள்ளையால் மூலாத பரிசோதனை நகரும் நுணுக்குக்காட்டியை பயன்படுத்தி கண்ணாடியின் முறுவி சுட்டிய துணிகிறது. அப்போ நகரும் நுணுக்குக்காட்டியை பயன்படுத்தி நுணுக்குக்காட்டியை பயன்படுத்தி கண்ணாடியின் முறுவி சுட்டி துணிதல் இந்த பரிசோதனை வந்து ரெண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் பிள்ளையால். மூலாவது பகுதி என்னன்னு சொன்னா, நாம நம்முடைய யூனிட் ஒன்ல படித்த நகர் நுணுக்கு காட்டுற பரிசோதனை, அதை எப்படி செப்பன் செய்கிற, அதை எப்படி பயன்படுத்துகிற, அதில் இழிவண்ணிக்க காண்ற எப்படி, அதில் வாசிப்புகளை காண்ற எப்படி, அதில் இருக்கிற பாகங்களை இனங்கான்றது, இது எல்லாமே மூலாவது நம்மளோட பரிசோதனையில் மூலாவது பகுதிக்குள்ளே வரும். அதெல்லாம் நமக்கு யூனிட் ஒன்னுக்கு கீழே வரும். இப்போ நாம் அப்படி ஒரு செப்பன் செய்யப்பட்ட ஒரு நகர் நுணுக்கு காட்டியை பாவச்சு தான் இதில் இருக்கிற ரீடிங்ஸ் எடுக்கப்போகிறோம். சரி அப்படியால், இப்போ நமக்கு லைட் இல்லை, நமக்கு லைட்டில் வர இந்த நகர் நுணுக்கு காட்டியை பாவச்சு இந்த பரிசோதனை எப்படி செய்கிறங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு தேவையான உருப்படிகள் என்னென்னு சொன்னால், மூலாவது நமக்கு நகர் நுணுக்கு காட்டி தேவை. மூலாவது நகரும் நுணுக்கு காட்டி, நகர் நுணுக்கு காட்டி தேவை. ரெண்டாவது செவ்வாக கண்ணாடி குற்றி ஒன்று தேவை. செவ்வாக கண்ணாடி குற்றி, கண்ணாடி குற்றி தேவை. செவ்வாக கண்ணாடி குற்றி தேவை. மூணாவது நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால், ஒரு வெள்ளை கடதாசி தேவை. அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வெள்ளை கடதாசி. நாலாவது ஆறு செவன்ஸ்னா பிள்ளையால், நமக்கு டல்கம் பவுடர், நம்மளோட முகத்துக்கு போகிற பவுடரும் சரி, டல்கம் பவுடர் அல்லது லைகோ போடியம் பவுடர்னு சொல்லு, நமக்கு மஞ்சள் கலர் பவுடர். அப்போ டல்கம் பவுடர், டல்கம் ஓ லைகோ போடியம் பவுடர், லைகோ போடியம் பவுடர் நமக்கு இவ்வளவும் தேவை. சரியா பிள்ளையால், இந்த பரிசோதனை நாம் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னா பிள்ளையால், இதில் சிம்பிளாக ஸ்டார்டில் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டுக்கு விளங்கி எடுப்போம். நாம் நமக்கு முறிவு சுட்டி இல்லை பிள்ளையால், முறிவு சுட்டி. அப்போ நம்ம ஆழங்கள் தொடர்பாக முறிவு சுட்டி செய்யக்கூடிய அடர்த்தி, ஒளியல் அடர்த்தி குறைந்த ஊடகத்திலிருந்து ஒளியல் அடர்த்தி கூடிய ஊடகத்தை பார்க்கக்கூட, தண்ணிக்குள்ளே விழுந்த நாணயம் அல்லது கண்ணாடி குற்றிக்குள்ள பொருளை பார்க்கக்கூட, அந்த பொருள் மேலுக்கு எழும்பி விளங்கும் விளைஞ்ச பிள்ளையால். அப்போ ஒரு கண்ணாடி குற்றிக்கு கீழே ஒரு பொருள் ஒன்றை வச்சோம்னா, நமக்கு மேலுக்கு கண்ணை வச்சு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளையால், அந்த பொருள் இப்படி விளங்கும், இவ்விடத்தை விளங்கும், மேலுக்கு எழும்பி விளங்கும் விளங்க பிள்ளையால். அப்போ நமக்கு வலி ஊடகம், வலி தொடர்பாக வலியின் முறிவு சுட்டி உண்டு. ஆகவே இந்த உயரம் நம்மளை பாதிக்க போகிறல்ல, இந்த உயரம் ஹெச், இந்த உயரம் ஹெச் டேஸ். அப்போ ஹெச்ங்கிறது மெய் ஆழம், ஹெச் வந்து மெய் ஆழம், மேலுக்கு இந்த பார்க்கக்கூட ஹெச் வந்து மெய் ஆழம். ஏன் இந்த கண்ணாடியின் மேற்பரப்புலேருந்து இந்த உண்மையான நாணயத்துக்கான தூரம் அல்ல, உண்மையான புள்ளிக்கான தூரம் மெய் ஆழம். மேலுக்கு இந்த பார்க்கக்கூட இவர் எழும்பி விளங்குவார். அப்போ இவ்வளவும் பெயர்ச்சி ஹெச் ஒன்னுங்கிறது தோற்ற ஆழம், தோற்ற ஆழம். இந்த தோற்ற ஆழம் இப்போ நீங்கள் யோசிக்கப்படா, நாம் தீரில் படிச்சுக்கோம், நீங்கள் யோசிக்கப்படா, இவ்வளவும் தானே மெய் ஆழம், இவ்வளவு தானே தோற்றாழம்ண்டா. வழி தொடர்பாக வழிக்குள்ள நமக்கு பெயர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்று சாய ஒன்று. நமக்கு பேர்ச்சியை பார்த்தோம்னா டி சமன் டி இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ஓவர் என்ன பார்த்தோம்னா, வழிக்குள்ள ஒன்று தான். அப்போ ஒன்றில் இந்த ஒன்று போயிச்சேன்னு சொன்னால், ஒன்றிங்கில் ஒன்று ஒன்று, ஒன்றில் இந்த ஒன்று போயிச்சுன்னா பூச்சியம் பேர்ச்சியும் இல்லை, முறிவு சுட்டி ஒன்றுங்கிறதுனால மெய்யாளமும் தோற்றாளமும் சமன். அப்போ கிளாஸுக்கு வழி தொடர்பாக கிளாஸுற முறிவு சுட்டி ஆரம்பிச்சுனா பிள்ளையால், வழி தொடர்பாக கிளாஸுற முறிவு சுட்டி ஆரம்பிச்சுனா பிள்ளையால், மெய்யாளத்திங்கில் தோற்ற ஆழம், மெய் ஆழம் அதன் கீழ் தோற்ற ஆழம், ஆழம் மெய் ஆழம் கூட தோற்ற ஆழம் குறையங்கிறதுனால இந்த பின்னம் ஒண்ட விட கூட வரும், முறிவு சுட்டி ஒண்ட விட கூட வரும். இது மாறி கண்ணாடியிலிருந்து வழியை பார்த்த மனுஷனா பிள்ளையால், கண்ணாடியிலிருந்து வழியை பார்த்தோம்னா தோற்றாலம் கூட வரும், மெய்யாலம் குறைய வரும். சரியா பிள்ளையார், ஏன் அங்கே ஜிஎன்ஏ வந்து ஒன்றை விட குறைய வரும், பின்னம் அப்படி தலைகளாக மாறும், முறைமையில்லா பின்னம் தலைகளாக மாறிடும். சரியா பிள்ளையார், நிகர்மாறாக மாறிடும். இங்கே நமக்கு என்ன நடக்க போச்சுனா பிள்ளையால், இந்த கன்செப்டாப்பா வச்சு நாம் நகர நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி இந்த ஆழத்தையும் இந்த ஆழத்தையும் மெய்யாலம் தோற்றாலம் ரெண்டையும் கண்டறிஞ்சு போட்டு கணிச்சு போட்டு ரெண்டுக்கும் வாசிப்படுக்கும், அதுக்கு பிறகு மெய்யாளம் தோற்றாலத்தை கணிக்கும், அதுக்கு பிறகு இந்த சமன்பாட்டில் ஒன்று அதை தூக்கி போடுறோம், முறிவு சுட்டியை காண்றோம். இவ்வளவு தான் ஸ்டெப். சரி அப்படியால், இப்போ நாம் பரிசோதனையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம், கவனிச்சு கொள்ளுங்க.
இந்த பரிசோதனையில் முதலாவது படிமுறை என்ன செய்ய போகிறோம் மனுஷன், முதலாவது படிமுறை என்ன செய்ய போகிறோம் மனுஷன்னா, நாம் ஸ்டெப் ஒன் நாம் வெள்ளக்கடலாசி ஒன்று எடுக்கும் சரி அப்படியா, வெள்ளக்கடலாசி ஒன்று எடுத்து போட்டு அந்த வெள்ளக்கடலாசிக்கு மேலே நான் ஒரு குரோஸ் அடையாளத்தை போகிறேன். அந்த குரோஸ் அடையாளம் இங்கே இருந்து பார்க்கக்கூட வழங்க மாட்டா, மேலுக்கு இருந்து பார்க்கக்கூடாது குரோஸ் அடையாளம் வழங்கும். ஆகவே நான் போட்ட குரோஸ் அடையாளத்தை இப்படி போடுறேன் சரி அப்படியா, இப்படி ஒரு குரோஸ் அடையாளத்தை போடுறேன். ஒரு வெள்ளக்கடலாசியை குரோஸ் அடையாளத்தை போட்டு அந்த வெள்ளக்கடலாசியை எடுத்து நான் நகர நுணுக்கு காட்டில மேடையில் வைத்தேன். இதில் நமக்கு இந்த எல்லா வாசிப்புகளும் வந்து உள்ளால் நிலைக்குத்தாக தானே செய்ய போகுது. ஆகவே நம்ம பாவிக்க போகிறது நிலைக்குத்தாக இருக்கிற பூட்டும் திருகை பாவிக்க போகிறோம், நிலைக்குத்தான நுண் சப்பஞ்சையும் திருகை தான் பாவிக்க போகிறோம். நமக்கு கிடையாக எந்த அசைவும் இல்லை. நம்ம ஆரம்பத்திலேயே நகர நுணுக்கு காட்டியை மட்டமாக்கிடுவோம் சரி அப்படியால், மட்டமாக்கி போட்டு தான் இந்த ரீடிங் எடுக்கப்படும். பார்வை துண்டை செட் பண்ணுவோம், பார்வை துண்டை தெளிவாக குறுக்கு கம்பியில் தெரியுறா போல பார்வை துண்டை செட் பண்ணி போட்டு நாம் நகர நுணுக்கு காட்டிட்ட மேடையில் வச்சு இந்த குரோஸ் அடையாளம் பார்வை துண்டை செப்பஞ்சு மனுஷன்னா பரிசோதனை முடியும் வரைக்கும் பார்வை துண்டை மாத்திரம் இல்லை, நாம் என்ன செய்ய போகிறோம் மனுஷனா அப்படியால், நகர நுணுக்கு காட்டில இந்த குரோஸ் அடையாளம் தெளிவாக விளங்கும் வரைக்கும் நாம் நிலைக்குத்தாக பூட்டை தளர்த்தி இசையலாம், அல்லது நிலைக்குத்தாக அசைச்சு போட்டு லோக் பண்ணி போட்டு லோக் பண்ண கொலை சில நேரம் அசைஞ்சிடும். அந்நேரம் நாம் நுண் சப்பஞ்சையும் நிலைக்குத்தாக நுண் சப்பஞ்சையும் திருகப்பா வைக்கலாம், அல்லது குவிக்கும் திருகப்பா வைக்கலாம். அப்போ நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம் மனுஷன் அப்படியால், இதில் நான் இந்த நீளத்தை டார்கெட் பண்ணி நான் ரீடிங் எடுக்கேன் நகரணும் காட்டுது. எனக்கு ரீடிங் வந்து பக்கத்தில் இருக்கிற அளவுடையில் எனக்கு ரீடிங் வருவார் சரி அப்படியா, எனக்கு ரீடிங் வருவார். ஆகவே நான் இந்த எடுத்த ரீடிங் வந்து இவர ரீடிங் எடுப்பார். இந்த உயரத்தை இந்த உயரம் இல்லை, அது நமக்கு வித்தியாசத்தை தானே பார்க்க போகிறோம் இல்லையா. இந்த நிலைமையில் நமக்கு ரீடிங் வருவார். இவ்விடத்தில் வாசிப்பு என்னன்னு சொன்ன அப்படியா, ஸ்டெப் ஒன்ல வாசிப்பு வந்து எக்ஸ் என்று சொல்லேன், நான் சிமோலெக்ஸ் என்று சொல்லேன், சிமோலெக்ஸ் வாசிப்பு சிமோலெக்ஸ் இந்த குரோஸ் அடையாளம் வரும், இந்த எக்ஸ் வரும் விளையாள், இது பேப்பரில் வச்ச குரோஸ் அடையாளம், இது எனக்கு ஸ்டெப் ஒன்ல வாசிப்பு எக்ஸ். நான் ஸ்டெப் டூ என்ன செய்யறேன்னு நினைச்சேன் அப்படியா, நான் இதை கொஞ்சம் பணிப்போமா, ஏன்டா நமக்கு மேலுக்கு உயர்த்தணுமே. அப்போ இந்த நிலைமையில் இது வாசிப்பு சரி அப்படியால், அப்போ வாசிப்பு எக்ஸ் எடுக்கேன். ரெண்டாவது நிலைமையில் என்ன செய்யறேன்னு நினச்சிருந்தேன் பிள்ளையால், நான் கண்ணாடி குத்தி ஒன்று எடுக்கேன், செவ்வக வடிவ கண்ணாடி குத்தி எடுத்து இந்த பேப்பரில் இருக்கிற எக்ஸுக்கு மேலே வைக்கேன். பேப்பரில் இருக்கிற எக்ஸுக்கு மேலே வச்சப்பட்டு நகர நுணுக்கு காட்டியால் பார்க்க போகிறேன். நகர நுணுக்கு காட்டியால் பார்த்தேன்னு நினச்சேன்னா, எனக்கு பொருள் எக்ஸ் வழங்காது, எக்ஸுற விம்பம் தான் வழங்கும் சரி அப்படியால். அப்போ அந்த எக்ஸ் வந்து கொஞ்சம் மேலு கிளம்பி விளங்கும். உதாரணமாக இந்த கண்ணாடி குத்தியை வச்ச உடனே எக்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் மேலு கிளம்பி எலும்பிச்சுன்னுச்சுன்னா, எனக்கு நான் நகர நுணுக்கு காட்டிக்குள்ள பார்க்கக்கூட எனக்கு விம்பம் தெளிவாக விளங்காது. என்ன காரணம் பண்ணா, நம்ம லைட்டில் தியரியில் ஃபுல்லாக படிச்சு இப்போ பொருள் தூரம் மாறும், ஆட்டோமேட்டிக்காக விம்ப தூரம் என்ன செய்யும் பிள்ளையால் மாறிடும். ஆகவே எனக்கு தெளிவான பிம்பம் தோன்ற மாட்டா, நான் கண்ணில் இருந்து பார்க்கக்கூட தெளிவான பிம்பம் தோன்ற மாட்டா. இந்த டைமில் நான் ஸ்டார்டில் இதை பார்க்கக்கூட நான் நிலைக்குத்தாக பூட்டும் திருக திருப்பலாம் மூலாவது ரீடிங் எடுக்கக்கூட, நான் மூலாவது ரீடிங் எடுக்கக்கூட பூட்டும் திருக ரிலீஸ் பண்ணி போட்டு சரியானதுக்கு வந்து லோக் பண்ணுவேன். அது பிறகு நுண் செப்பஞ்சையும் திருக பாவிப்பேன். அந்த டைமில் நான் குவிக்கும் திருகையும் பாவிக்கலாம், தொலைக்காட்டில் இருக்கிற குவிக்கும் திருகையை நான் பாவிக்கலாம், நகர நுணுக்கு காடில் இருக்கிற குவிக்கும் திருகையும் பாவிக்கலாம். ஆனால் இது குவிக்கும் திரு நம்ம திருப்புறதுனால ரீடிங் மாற மாட்டான் தமிழ், இப்போ இதில் ரீடிங் எடுத்துட்டோம்டா, இதுக்கு பிறகு நாம் குவிக்கும் திரு கை வைக்கப்படா, அதுக்கு பிறகு நாம் பொருள் தூரத்தை எவ்வளோதுக்கு மாற்றலாமல் பொருள் தூரத்தை தான் மாற்றுற வேறு ஒன்றையை மாற்றிடப்படா வளைஞ்ச பிள்ளையார். இப்போ இந்த டைமில் ரீடிங் எடுத்துட்டோம்டா, இப்போ கண்ணாடி குத்திய அதுக்கு மேலே வச்சுட்டு நினச்சேன்னா, இப்போ எக்ஸ்ரே விம்பம் ஒரு சென்டிமீட்டர் உயர்ந்துச்சுன்னுச்சேன்னா, நான் நகர் நுணுக்கு காட்டிய அப்படியே ஒரு சென்டிமீட்டர் உயர்த்தினா தான் நகர் நுணுக்கு காட்டிய குழாயை நிலைக்குத்தாக ஒரு சென்டிமீட்டர் உயர்த்தினா தான் மீண்டும் எனக்கு தெளிவான விம்பம் தோன்றும். என்ன காரணம் நினச்சேன்னா, பொருள் வில்லைக்கும் பொருளுக்குமான தூரம் வந்து மாறலியாக பேணப்பட்டால் தான் இன்னைக்கு விம்பத்தை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் நினைச்சேன் பிள்ளையால், இதுக்கு மேலே ஒரு கண்ணாடி குத்தியை வைக்கேன். ஸ்டெப் டூ இதுக்கு மேலே இது கடலாசி
இதுக்கு மேல் இதான் நம்மளோட குலச அடையாளம். இதுக்கு மேலே நான் கண்ணாடி குத்தியை கொஞ்சம் உயர்த்தி வைக்கேன், சரியா இல்லையா? இது நம்மளோட குலச அடையாளம். இதுக்கு மேலே கண்ணாடி குத்தியை கொஞ்சம் உயர்த்தி வைக்கேன். என்ன காரணம் நினச்சுன்னா, எனக்கு அந்த ரீடிங்கை காட்டுறதுக்கு. இப்போ இவ்விடத்தில் இப்படி வச்சேன்னு நினச்சினா இல்லையா, எனக்கு இவ்விடத்தில் இருந்த குலச அடையாளம் இப்போ இவ்விடத்தை கொஞ்சம் உயர்ந்து விளங்குவார். அப்போ இதில் இருந்து இதுக்கு எவ்வளவு உயரம் வருதோ, எவ்வளவு பெயர்ச்சி, இதில் இதுக்கும் இதுக்கு மேலே இருக்கிற உயரம் அந்த பெயர்ச்சியாக இல்லையா அப்படியா, இதுக்கும் இதுக்கு மேலே இருக்கிற உயரம் எவ்வளவு பெயர்ச்சியோ அதே அளவுக்கு நான் நகரம் நுணுக்கு காட்டியே மேலுக்கு எழுப்புவேன். அப்போ இன்னைக்கு இப்போ சாணம் வந்து இவடத்தை விரப்புறார். சரி அப்படியா, இப்போ சாணம் வந்து இன்னைக்கு இவடத்தை விரப்புறார். இப்போ நான் சிவப்பால் காட்டிக்கிற நீளங்கள் ஒரு மாறா தூரங்கள். இதில் நகர நோக்கு காட்டுகிற பொருள் வில்லைக்கும் பொருளுக்குமான தூரம். இங்கே பொருள் உண்மையான எக்ஸ், இங்கே பொருள் வந்து எக்ஸ்ர பிம்பம் பழஞ்சா பிள்ளையால். அப்போ இப்போ இந்த டைமில் வாசிப்பு என்னென்னு பிள்ளையால், வாசிப்பு வந்து வை. இந்த டைமில் வாசிப்பு வை. வைக்கும் எக்ஸுக்குமான வித்தியாசம் வந்து பிள்ளையால் பெயர்ச்சி ஆயிக்கும். வைக்கும் எக்ஸுக்கு மேலே இருக்கிற வித்தியாசம் வந்து பெயர்ச்சி ஆயிக்கும். இப்போ நான் மூணாவது படிமுறை என்ன செய்ய போகிறேன்னு நினச்சேன்னா பிள்ளையால், மூணாவது படிமுறை எனக்கு உண்மையாளம் தேவைன்னு சொன்னால், இதில் எனக்கு உண்மையாளம் தேவைன்னு சொன்னால், கண்ணாடி குத்திர மேற்பரப்புக்கும் அடிக்கு மேலே இருக்கிற உயரம் தான் உண்மையான ஆழம். மேற்பரப்புக்கும் விம்பத்துக்கு மேலே இருக்கிற உயரம் தான் தோற்ற ஆழம். அப்போ அது ரெண்டும் காண்றதுக்கு எனக்கு ஆக மேற்பரப்புற வாசிப்பு வேணும். ஆக மேற்பரப்புற வாசிப்பு வேணுங்கிறதுக்காக நான் மூணாவது ஸ்டெப்பில் என்ன செய்வேன்னு நினச்சேன்னா பிள்ளையால், நான் கண்ணாடி குத்திக்கு மேலே லைகோபோடியம் பவுடர் அல்லது டல்கம் பவுடரை மெல்லிய படையாக தூவுவேன். சில நேரம் கண்ணாடி குத்துக்கு மேலே ஒரு குரோஸ் மார்க் கொண்டு வைப்பாங்க, இல்லாட்டி வேறொரு மார்க் கொண்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு தடி பிரிக்கப்படும், தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஏற்கனவே பழைய காலத்தில் முன்னாள் இந்த பேப்பரையை தூக்கி கண்ணாடி குத்திக்கு மேலே வைப்பாங்க, இந்த பேப்பரை தூக்கி கண்ணாடி குத்திக்கு மேலே வைப்பாங்க. அப்போ பேப்பரை தடிப்பும் இந்த பரிசோதனையை பாதிக்கலாம். நமக்கு தடிப்பே விரப்படா, கண்ணாடியில் உண்மையான மேற்பரப்புற வாசிப்பு நமக்கு தேவை. அதுக்காக நாம் என்ன செய்வோம் நினச்சினாப்பிள்ளையால், இந்த கண்ணாடி மூணாவது ஸ்டெப்பில் என்ன நினச்சினா பிள்ளையால், கண்ணாடி குத்திக்கு மேலே நாம் இப்போ எக்ஸ் இன்னாரிக்கார், எக்ஸிர பிம்பம் இன்னைக்கார். கண்ணாடி குத்திக்கு மேலே நாம் டல்கம் பவுடர் அல்லது லைக்கம் போடியம் பவுடரை மெல்லிய படையாக தூவும். அப்போ மெல்லிய படையாக, நான் இதில் விளங்குறதுக்காக கருப்பால் கொஞ்சம் அகலமாக காட்டுறோம் இல்லையா, மெல்லிய படையாக தூவுறோம். டல்கம் பவுடர் லைக்கம் போடியம் பவுடரை மெல்லிய படையாக தூவினோம்னா, மாயப்பொருளுக்கும் கண்ணாடி மேற்பரப்புக்கும் இடையில் இருக்கிற உயரம் வந்து 5 சென்டிமீட்டர் சொன்னால், இப்போ நான் 5 சென்டிமீட்டரால் நகர நுணுக்காடுற குழாயை மேலுக்கு கிளப்பினா தான் மீண்டும் எனக்கு தெளிவான பிம்பத்தை பார்க்கலாம். வாங்கியாப்பிள்ளையா, குவிக்குந்திருக பாவிக்கப்படா, குவிக்குந்திருக இங்கே மட்டும் நான் பாவிக்கணும். வையிலையோ ஜெட்டிலையோ, இது நிலைமை ஜெட் மூணாவது ஸ்டெப்லையோ குவிக்குந்திருக பாவிக்கப்படா. நிலைக்குத்தாக பூட்டும் திருக தளர்த்து போட்டு லொக் பண்ணி போட்டு தெளிவான பிம்பம் கிடைக்கும் வரைக்கும் நாம் நுண் சப்பெஞ்ச் செய்யணும். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு சொன்னால், சில நேரம் லொக் பண்ணக்குள்ள அசைஞ்சிடும். அப்போ அதுக்குள்ள பார்த்துக்கு நுண் சப்பெஞ்ச் செய்யும் திருக, இதில் நகர நுக்காட்டிலே மூலாவது யூனிட் 1 இருக்கிற ப்ராக்டிக்கல் பிள்ளையால் மீண்டும் நுண் சப்பெஞ்ச் செய்யும் திருக பாவிச்சு தெளிவான பிம்பத்தை எடுக்கும். அந்த டைமில் வாசிப்பு வந்து ஜெட். அப்போ இது வாசி அளவுடை. அப்போ இந்த டைமில் இதே உயரம் இருக்கும். சிவப்பாளுக்கு இருக்கிற எல்லா உயரமும் சம, இதே உயரம் இருக்கும். முழஞ்சாவிளையார், அப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு அடியில் இருக்கிற புள்ளி எடுக்கேன், அதுக்கு பிறகு விம்பத்தில் உயரத்தை எடுக்கேன், இப்போ மேற்பரப்பு உயரத்தை எடுக்கேன். இங்கே வாசிப்பு வந்து ஜெட். சரி, இங்கே வாசிப்பு வந்து ஜெட். இப்போ நீங்கள் செல்லுங்க பிள்ளையால், நமக்கு இங்கே மெய் ஆழமங்கிற ஆறு பிள்ளையால். இப்போ நம்ம இங்கே எடுக்க போகிற ரீடிங் வந்து என்னென்னு சொன்னால் பிள்ளையால், நம்ம எடுக்க போகிற ரீடிங் என்னடா, எக்ஸை பார்ப்போம். எக்ஸை அளப்போம். எக்ஸ் வந்து வாசிப்பு, வை வந்து வாசிப்பு, ஜெட் வந்து வாசிப்பு. அப்போ இவ்வளவும் வந்து வாசிப்பு. கணிப்பு ஆரம்பிச்சுனா பிள்ளையால், கணிப்பு நமக்கு தேவை. மெய்யாளம், மெய்யாளம்ங்கிறது ஜட்டிலிருந்து எக்ஸை கழிக்கிறது. ஏன், ஜெட் வந்து இந்த புள்ளிர வாசிப்பு, எக்ஸுங்கிறது அடிப்புள்ளிர வாசிப்பு. அப்போ ஜெட் மைனஸ் எக்ஸுங்கிறது மெய்யாளமா இல்லையா? அப்போ மெய்யாளம், மெய்யாளம் வந்து ஜெட் மைனஸ் எக்ஸ், ஜெட் மைனஸ் எக்ஸ் வந்து மெய்யாளம்.
इतना இந்த ஆழம் வந்து தோற்ற ஆழமா இல்லையா பிள்ளையால் இந்த ஆழம் வந்து தோற்ற ஆழம் ஆகவே தோற்ற ஆழம் வந்து z minus y அப்போ z minus yங்கிறது தோற்ற ஆழம் z minus xங்கிறது மெய்யாழம் ஆகவே நாம கணிப்பு நம்ம காலால் தேவைப்படப்படுறான்னு சொன்னால் பிள்ளையால் z minus x காமா z minus y வந்து கணிப்பாக இருக்கும் நான் பிராக்டிக்கலா கணிக்க போறது வணக்கம் பிள்ளையார் இப்போ இது ரெண்டையும் கணிச்சு நம்ம செஞ்சேன்னா இதுக்கு பிறகு நமக்கு முறிவுச்சுட்டி வலி தொடர்பாக கண்ணாடியின் முறிவுச்சுட்டி ஆரம்பிச்சுனா பிள்ளையால் மெய்யாழத்திங்கில் தோற்றாளம் z minus x இங்கில் z minus y z minus x இங்கில் z minus y இப்போ இவ்வளவு தான் பிள்ளையால் இந்த பரிசோதனையில் இருக்கிற விஷயம் இதில் ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் பிள்ளையால் இந்த டெல்கம் பவுடரை தூவ கோல மெல்லிய படையாக தூவணும் அது ஒரு கூம்பு போல வரப்படா நாம் கண்ணாடி குத்தியை அகலப்பாட்டில் அதாவது நான் சொல்லுவேன்னா கண்ணாடி குத்தியில் தடிப்பை வைக்காம அகலப்பாட்டில் இப்படி வச்சோம்டா தடிப்புன்னு சொன்னால் இப்படி தான் வரும் அகலப்பாட்டில் வச்சோம்னு சொன்னால் நமக்கு வாசிப்புகளுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் வந்து கூடுதலாக வரும் அப்போ வித்தியாசம் கூடிச்சுன்னு சொன்னால் பிள்ளையால் பின்ன வலு அல்லது வலு சதவீதம் வந்து குறைவடையும் வலுவ குறைக்கிறது பின்ன வலு அல்லது வலு சதவீதம் வந்து குறைவடையும் சரியா பிள்ளையால் அப்போ மெய்யாளம் z minus x தோற்றாளம் z minus y எப்பயும் z minus x கூடைக்கும் பிள்ளையார் z minus x கூடைக்கும் ஆகவே இது வந்து ஒன்றை விட பெருசாக வரும் கண்ணாடியின் முறிவுச்சுட்டி வந்து ஒன்றை விட அதிகமாக வரும் ஆகவே இந்த பரிசோதனையில் இருக்கிற ஆக முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம் பிள்ளையால் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு நகரும் நுணுக்கு காட்டி எப்படி என்ன மாசிக்கிறாங்கிறது 2018 வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் உண்டு 2018 வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து யூனிட் ஒன்னையும் இதையும் சேர்த்தா மாதிரி வருது பிள்ளையால் அந்த பரிசோதனையோட ஒரு விளக்கத்தை நாம் இதில் பார்ப்போம் இப்போ ஸ்ட்ரக்சர் பாருங்க பிள்ளையார் இதில் நம்முடைய கருவிகளையும் சேர்த்து போட்டிக்காங்க நகர நுணுக்கு காட்டிய கேள்வியை வாசிப்போம் ஒரு செவ்வக கண்ணாடி குற்றியையும் ஒரு நகரும் நுணுக்கு காட்டியையும் பயன்படுத்தி கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை காணும் அருமுடன் கேட்கப்பட்டுள்ளது சிறிதளவு இழைக்கப்போடிய தூளும் கண்ணாடி குற்றியின் அளவுக்கு வெட்டப்பட்டு ஒரு வெள்ளை கடலாசு துண்டு வழங்கப்பட்டுள்ளன வெள்ளை கடலாசு துண்டின் நடுவில் ஒரு எழுத்து எக்ஸ் குறிக்கப்பட்டுள்ளது இப்பரிசோதனையில் பயன்படுத்தத்தக்க ஒரு நகர நுணுக்கு காட்டியின் வரைபடம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது ஏபிசிடி ஆகியவற்றின் பகுதிகளை இனங்கண்டு அதன் தொழிலை செல்லலாம் அப்போ ஏபிசிடி இதில் ஏயும் ஈயும் வந்து நுண் செப்பஞ்சையின் திருவிகள் பிள்ளையால் ஏ வந்து நிலைக்குத்தாக நுண் செப்பஞ்சுகிற ஈ வந்து கிடையாக நுண் செப்பஞ்சுகிற இந்த நுண் செப்பஞ்சுங்கிறது அர்த்தம் என்னென்னு பிள்ளையால் இதில் ஏயில் இந்த தண்டில் அங்கல பக்கம் பூட்டும் திருகு இருக்கு அப்போ அந்த பூட்டும் திருகை நாம் திறந்து கொண்டு மேலுக்குகளுக்கு அசைக்கலாம் இந்த மேலுக்குகளுக்கு அசைக்கக்கூடிய இந்த கருவிகள் அளக்கும் கருவிகள் கோணம் அளக்க போல எங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னு சரி நாங்கள் டோட்டல் ஸ்டேஷன் அப்படி தேவையில் ஐட்டன்னு சரி பெரிய பெரிய உபகரணங்கள் இருக்கு அங்கே எல்லாத்துலேயும் பிரதானமாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டாக கொண்டிருக்கும் அது நம்ம பெரிய பெரிய அளவுகளில் மாற்றம் அடைய செய்யக்கூடியது அப்போ அங்கலைகளை பூட்டும் திரு திறந்து நாம மேலுக்குகளுக்கு ஃபுல்லாக அசைக்கலாம் ஆனால் சிறிய அளவுலான ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ல சிறிய அளவுலான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்கிறதுக்கு நுண் செப்பை செய்கிறதுக்கு கொஞ்சம் நிப்பாட்டிட்டோம் இன்னும் சற்று கொஞ்சம் மேலாக முடிச்சுன்னா பூட்டை திறந்து மேலுக்காக முடிச்சுனா ஃபுல்லாக மேலுக்காயிடும் வாய்ந்த பிள்ளையாக அப்போ அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்கிறதுக்கு இலைக்குத்தாக அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு ஏ வச்சிருக்காங்க கிடையாக அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு இ வச்சிருக்காங்க அப்ப ஏ வந்து நுண் செப்பஞ்சை திருகு நுண் செப்பஞ்சை திருகு நுண் செப்பஞ்சை திருகு அதுல தொழில் என்னன்னு சொன்னா நிலைக்குத்தாக நுணுக்கு காட்டியை நிலைக்குத்தாக சிறிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்துவது நாம வச்சுக்கோம் சிறிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்துவது அதை சிறிய அளவில் அசைப்பதற்கு அதாவது நுண் செப்பஞ்சிகை நிலைக்குத்தாக நுண் செப்பஞ்சிகை செய்வதற்கு ரெண்டு சரி நான் சரி பியை பார்த்த மாட்டேன் பிள்ளையால் பி வந்து நமக்கு இதை மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைக்கக்குள்ள நமக்கு ஆரம்பத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நாம பியை இன்பா வைக்கலாம் இப்போ இயப்பா நாம மேலுக்கு கீழே அசைச்சு போட்டோ இப்போ ஒரு குறிப்பிட்ட தானத்தில் குவிக்கிறதுக்கு அதாவது அது பிம்பத்தை தெளிவாக பார்க்கறது நம்ம என்ன செய்யலாம் சொன்ன பிள்ளையால் பியை பாவிக்கலாம் பி வந்து குவிக்கும் திருகு இதை திருகிறதுனால இந்த நுணுக்கு காட்டி இந்த குழாய் நுணுக்கு காட்டியின் குழாய் ஐயன் சொல்ல நுணுக்கு காட்டி குழாய் பார்வை துண்டு பொருள் விலை வைக்கும் அவர் மேலுக்கு கீழுக்கு போவார்
பிணைஞ்சாப்பிள்ளையால் மேலுக்கு இருக்கிறதுக்கு போவாங்க. அப்போ அது குவிக்கும் திருகு. குவிக்கும் திருகு அவர தொழில் என்ன செய்யணும்னா நுணுக்கு காட்டிய செப்பஞ்சிடுறது. நுணுக்கு காட்டி முன்பின் அசைத்து செப்பஞ்சிடுறதான் வீர தொழில். சி வந்து மட்டமாக்கு ரெண்டு திருகு அளிக்க பிள்ளையால் நுணுக்கு காட்டிய கிடையாக ஒரு இடத்துல வச்ச மனுஷன்னா அந்த கிடைத்தளத்தை மட்டமாக்குறதுக்கு தான் மட்டமாக்கும் திருகுகள் பாவிக்கிறது. சி மட்டமாக்கும் திருகுகள், மட்டமாக்கும் திருகுகள், இந்த மட்டமாக்கும் திருகுகள் அது தொழில் நினைச்சுன்னா நுணுக்கு காட்டியை கிடையாக மட்டமாக்குறது. அதை மட்டம் ஆகிட்டா இல்லையா எப்படி பாக்குறேன்னு சொன்னா நம்மளோட டீல இருக்கிற நம்மளோட நீர்க்குமுல பார்த்தோம்னு சொன்னா டீல இருக்கிற அந்த ஸ்பிரிட் லெவல் நீர்க்குமுல வச்சுப்பாங்க அந்த நீர்க்குமுல. நீங்க உண்மையான நகர் நுணுக்கு அடைய பார்த்தா தான் நான் நகைக்கிறதுலாம் சரியாக வழங்கும். அப்ப டீல இருக்கிற நீர்க்குமுல பார்த்தோம்னு சொன்னா அது சரியா பெரிய வட்டத்துக்கு நடுவில் இருக்கிற சின்ன வட்டத்துல அந்த குமுடி வந்து நீக்கும். அதை பார்த்து பார்த்து ரெண்டு சிஐ மசஜி நாம செட் பண்றது. அப்ப மட்டமாக்கும் திருகுகள் அவர தொழில் என்னன்னு சொன்னா நுணுக்கு காட்டி நகர் நுணுக்கு காட்டியே கிடைத்தளத்துல மட்டமாக்கு கிடையாது அமட்டமாக்கு. டி ஆரம்பிச்சுனா நீர்க்குமிழ் அதை நீர்மட்டம் நமக்கு நீர்மட்டம் அது என்னத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னா பிள்ளையா நாம நுணுக்கு காட்டி கிடை மாற்றத்தில் இருக்கான்னு சொல்லி இந்த நீர்மட்டம் என்னத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னா நுணுக்கு காட்டி கிடை இதுல சரியா இருக்காங்கிறத பாவிக்க பார்க்க போறோம். சரியா பிள்ளையா அப்ப இவ்வளவும் இதை தொழில்கள் இதை கிடைக்கும். இப்ப அடுத்தது போவோம். இது பகுதிகள் குறிக்கிறது பிள்ளையார். பகுதிகள் குறிக்கிறது பகுதிகள் குறிக்கிறது நாம தியரில பார்த்துப்போம். தியரில பார்த்துப்போம். இப்ப பி பாட்டுக்கு வருவோம். பி பார்ட். பரிசோதனையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு நகர நுணுக்கு காட்டியின் நகர நுணுக்கு காட்டியுடன் பரிச்சயக்கும் படும் போது கிடையாக அசைய செய்வதற்கு உரிய நுண் செப்பஞ்செய்கையை குமுளை திருப்பும் போது ஒத்த வேணியர் அடவுடை அசையவில்லை என ஒரு மாணவன் அவதானித்தான். இதற்கான காரணம் என்னென்று கேட்டியாங்க. அப்ப பரிசோதனை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நகர நுணுக்கு காட்டிய செக் பண்ணக்குள்ள கிடையாக அசைய செய்வதற்கு அந்த நுண் செப்பஞ்செய்கை அந்த ஈய திருப்பிகர் மாணவர் திருப்பும் போது அதுல வேணியர் அளவுடை அசையலை சொன்னார். அப்ப கிடையாக அசைக்கிறதுக்கு அதுல காரணம் என்னென்னு இந்த பூட்டு எஃப் இருக்கிறாப்ல நான் முன்ன சொன்னேன் இந்த இதுக்கு அங்கார பக்கம் ஒரு பூட்டு இருக்கி அந்த பூட்டு நிலைக்குத்தாக கிடையாக லோக் பண்றது. லோக் பண்ணி போட்டு தான் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். நுண் செப்பஞ்சைக்கு கிடையாக அசைக்கிறதுக்கு பூட்டு எஃப் லோக் பண்ணி போட்டு தான் கிடையாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பூட்டு எஃப் லோக் பண்ணாட்டி நாம ஈய எவ்வளவு திருப்பினாலும் அது அளவுடையோட சேர்த்த மாதிரி அசையும். அப்ப இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றுல ஒன்று தங்கி இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப இது நம்ம ஃபெஸ்ட்டுக்கு எஃப் லோக் பண்ணி போட்டோம். எஃப் லோக் பண்ணி போட்டோம் அது போற இ அட்ஜஸ்ட் பண்ணாதான் அளவுடைய மாறும். இல்லாட்டி எஃப் தொடர்ந்து கூட நம்ம இய திருப்பி நம்மண்டா ரெண்டும் சேர்ந்து அசையும். இதனால வேணியர் அளவுடையில மாற்றம் ஏற்படாது. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா பூட்டு எஃப் பூட்டப்படாமல் இருந்தது. பூட்டு எஃப் பூட்டப்படாமல் பூட்டப்படாமல் இருப்பு அல்ல திருகு எஃப் திருகு எஃப் திருகு எஃப் பூட்டப்படாமல் இருப்பது. ஆகவே திரு எஃப் பூட்டப்படாமல் இருந்த இது அளவு அப்படியே சேர்ந்து கேவோம். சிக்கு வருவோம் இல்லையா. சி நகரும் நுணுக்கு காட்டின் தலைமை அளவிலையினதும் வேணியர் அளவிலையினதும் ஒரு உருப்பெருத்த உரு காட்டப்பட்டுள்ளது. இந்த நகரும் நுணுக்கு காட்டியின் இழுவெண்ணிக்கையை சென்டிமீட்டரில் கணிக்க. அப்ப நமக்கு 50 பிரிவுகள் 50 பிரிவுகள் பிரதான அளவுடைய வாசிப்பு பிரதான அளவுடைய வாசிப்பு ஒரு சென்டிமீட்டரு பெரிய கோடு 10 அந்த பெரிய கோட்டுகளில் சின்ன கோடு ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சென்டிமீட்டரை 20 பிரிச்சுக்காங்க. அப்ப பிரதான அளவுடைய MD வந்து ஆரம்பிச்சுனாப்பிள்ளையார் ஒண்டிங்கள் 20 சைவர் தசம் சைவர் 5 சென்டிமீட்டர் அல்லது 5 மில்லிமீட்டர் பிள்ளையார் 5 மில்லிமீட்டர் நம் சைவர் தசம் 5 மில்லிமீட்டர் 10 பிரிக்கிற மனுஷனா சைவர் தசம் 5 மில்லிமீட்டர் சரியா பிள்ளையார். பிரதான அளவுடையது வேணியர் அளவுடைய என்னன்னு சொன்னா வேணியர் அளவுடைய என்ன செய்யாங்கன்னு சொன்னா 2 தசம் பெரிய கோடு 4 சரியா பிள்ளையா 2 தசம் பெரிய கோடு 4 4 கழுத்தவர் சின்ன கோடு ஒன்று இருக்கு 4 கழுத்தவர் சின்ன கோடு ஒன்று இருக்கு. அப்போ 2 தசம் 4 5 அப்போ 2 தசம் 4 5 சென்டிமீட்டரு 50 பிரிச்சுக்காங்க. அப்ப 2 தசம் 4 5 சென்டிமீட்டரை 50 பிரிச்சுக்காங்க. 2 தசம் 4 5 சென்டிமீட்டர் 50 பிரிச்சுக்காங்க. அப்ப நான் மேலுக்கும் கீழுக்கும் சென்டிமீட்டர்
இப்போ நான் 10 ஆல பெருக்கினேன்னு சொன்னா மில்லிமீட்டர் வரும். 10 ஆல பெருக்கினேன்னு சொன்னா மில்லிமீட்டர் வரும். அப்ப 2.45 × 5 மேலுக்கும் கீழுக்கும் 2 ஆல பெருக்கினேன்னு சொன்னா கீழுக்கு 10 ஆகிரும். அப்ப இத மேலுக்கும் கீழுக்கும் 2 ஆல பெருக்கினோம்னா 2 × 5 = 2 = 4 × 8 = 9 × 2 = 4 அப்ப நமக்கு 4.9 வர போகுது. 10 ஆல சுருக்க முடியுதா 0.49 மில்லிமீட்டர் வருவார். அப்ப இத கேட்ட கேள்வி அப்படியா இழுவண்ணிக்கு சென்டிமீட்டர் கணக்கிட்டான். அப்ப நமக்கு நான் இத மில்லிமீட்டர் வருத்திக்கணும். அப்ப நான் இன்னைக்கு இந்த சென்டிமீட்டர் இருக்கிறது. அப்ப 0.49 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். அப்ப இழிவண்ணிக்க எல்சி சமன் பிரதான அளவுடையின் ஒரு வாசிப்பு சைவர் 5 சைவர் 4 9 அப்ப இது 5ல பார்த்த மாட்டா தசம் உண்டாங்க போகுது. அப்ப சைவர் 1 சென்டிமீட்டர். இதுதான் இதுல இழிவண்ணிக்க சிஏ கண்டுபிடிக்கும். இப்ப டி பார்ட் பரிசோதனையை ஆரம்பிக்கும் முன்னர் பார்வை துண்டில் செய்யும் செப்பஞ்சைகளான்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பார்வை துண்டில் செய்யறது குறுக்கு கம்பி செப்பஞ்சையும், இதே நம்ம திருச்சிய மாநில செய்யக்கூடையும் பார்வை துண்டில் செய்யற செப்பஞ்சைகள் வந்து குறுக்கு கம்பிகளை செப்பஞ்சைகள். அப்ப அதை எப்படி செய்வதுன்னா ஒரு வெண்திரையை பார்த்துக்கு ஒரு வெண்திரையை பார்த்தவாறு தான் நாம வெண்திரை அல்லது சுவர் அதை பார்த்தவாறு குறுக்கு கம்பிகளை செப்பஞ்சைகள். வெண்திரை அல்லது சுவர் ஒன்றை பார்த்தவாறு குறுக்கு கம்பி, இந்த குறுக்கு கம்பி தான் முக்கியமான சொல், குறுக்கு கம்பிகளை செப்பஞ்சிகள் குறுக்கு கம்பிகள். இப்பாட் இப்போது தரப்பட்ட கடலாசி துண்டை நகரும் துணு நுணுக்கு காட்டியின் மேடை அந்த ஜி வச்சிருவாங்க. இல்ல மேடை ஜி பிள்ளையால் எச்சங்கிறது வந்து இந்த நுணுக்கு காட்டு குழாயை திருப்புறது கோணத்தில் நிலைக்குத்தாக சுழற்றக்கூடியதுதான் அந்த கிளம். இப்ப மேடை ஜிக்கு மேல என்ன செய்யறாங்க, மேடை ஜிக்கு மேல வைத்து கண்ணாடி குற்றியை வைப்பதற்கு முன்னர் குறி எக்ஸை பயன்படுத்தி நுணுக்கு காட்டியின் மூலம் முதலாவது அளவுகளை பெறுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளது. இதனை அடைவதற்கு பரிசோதனை நடைமுறையில் நீங்க பின்பற்றுறது என்று கேட்டீங்க. அப்ப மேடைக்கு மேல பிள்ளையால் நாம கடலாசி துண்டை வச்சு அதுக்கு மேல எக்ஸ்ங்கிற மார்க்க போடுவோம். அப்ப மேடைக்கு மேல வச்சு கடலாசி துண்டை வச்சு அதுக்கு மேல எக்ஸ்ங்கிற ஒரு மார்க்க போட்டு நாம என்ன செய்வோம் பிள்ளையால் பூட்டு ஏ நாம வச்சு போட்டு நாம என்ன செய்வோம் பண்ணுச்சுன்னா திருகு ஏ அல்லது பி ஆரம்ப வாசப்படுக்க போல நம்ம பிஐ சேர்த்து அசைக்கலாம் குவியப்படுத்துறதுக்கு. குவியப்படுத்திட்டோம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பிறகு நீள அளவுட பார்க்க போல பி அசைக்க கூடாது. என்னன்னு சொன்னா பீர அசைவு வந்து வேலியர்ல மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம். அப்ப ஆரம்ப வாசி கொடுக்க போல ஏஏ அல்லது பிஏ நம்ம அசைச்சு நம்ம என்ன செய்யலாம் சொன்னா எக்ஸின் தெளிவான பிம்பத்தை பெறலாம். அப்ப நாம நுணுக்கு காட்டிய பார்த்தவாறு அப்ப நாம நுணுக்கு காட்டிக்குள்ள பார்த்தவாறு பார்வை துணுக்குள்ள பார்த்தவாறு எக்ஸின் பிம்பம் தெளிவாக தெரியும் வரைக்கும் நாம என்ன செய்யலாம் சொன்னா நாம திருகு ஏ அல்லது பி அசைக்கலாம். திருகு ஏ அல்லது பி அசைச்சு அந்த வாசி பெறுறது அதான் பரிசோதனை நடைமுறை இ. சரி அப்படியா இப்ப எஃப்ஓ கேட்டிருக்காங்க. அப்ப நாம அதை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும் பிள்ளையாரு. அப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா இதுல நாம இதை பார்ப்போம். அப்ப நாம முதல்ல என்ன செய்ய முடிச்சுனா பிள்ளையார் நுணுக்கு காட்டில இந்த பூட்டை தளர்த்தி நமக்கு தெளிவான பிம்பம் பெறும் வரைக்கும் அப்ப நுணுக்கு காட்டியின் பூட்டை தளர்த்தி தெளிவான பிம்பம் பெறும் வரைக்கும் நாம செப்பஞ்சை போட்டு அந்த பூட்டை பூட்டணும். நிலைக்குத்தாக செய்யக்கூடிய பூட்டை பூட்டணும். அதுக்கு பிறகு திருகு ஏ அல்லது பி என்ன காரணம் பண்ணுச்சு அப்படியா ஏங்கிறது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், பிஎங்கிறது ஆக என்ன செய்யணும் குவிக்கிறவர், திருகு பிஎங்கிறது குவிக்கிறவர். ஏ அல்லது பி, ஏ அல்லது பிஐ செப்பன் செய்து தெளிவான பிம்பத்தை பெறல. அப்ப ஸ்டார்ட்ல நாம அன்னளவான இப்ப சில நேரம் திருக பூட்டக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சிடும். அப்ப நம்ம மேலுக்குகளுக்கு அசைச்சு பிரதான பூட்டியில் அப்படி அதுக்கு அன்னலைகளை பூட்டினா சென்னை நிலைக்குத்தாக செய்யக்கூடிய அன்னலைகளை பூட்டும். அந்த பூட்டை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா நாம திறந்து போட்டு தளர்த்தி போட்டு நிலைக்குத்தாக சரியா பார்த்துக்கு சரியான பிம்பம் தோன்ற போல லோக் பண்ணுங்க சில நேரமா அசைஞ்சிடும். அதுக்கு பிறகு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஏ அல்லது பிஏ நம்ம பாய்ப்போம். சிறியதுக்காக பிஏ இப்ப பாவிக்கும் சரி அப்படியா ஏ அல்லது பிஏ செப்பன் செய்து தெளிவான பிம்பத்தை பெற அன்னம் இருக்கிற வாசி தெளிவான பிம்பத்தை பெற்று அப்போதைய வாசிப்பை பெறும் அதன் போதான வாசிப்பை பெறும் அதான் எஃப் பார்ட்.
இப்போ ஜி பார்ட் இருக்குது இல்லையா ஜி பார்ட் நமக்கு இ பார்ட் இது இது இ பார்ட் எஃப் பார்ட் மேலே ஈயில் குறிப்பிட்ட அளவீட்டை ஒத்த தலைமை அளவுடையதும் வேர்னியர் அளவுடையதும் உரிய அமைவுகள் கீழே காட்டப்பட்டுள்ளன அளவீட்டை ஒத்த வாசிப்பை சென்டிமீட்டரில் பெறுக இந்த படத்தில் இந்த நான் பாவிக்கிற புத்தகத்தை பார்த்துக்கிட்டேன் பிள்ளையார் 43வது பிரிவு பொருந்தலா பிள்ளைக்கும் ஆனால் பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கிற உண்மையான பேப்பர்ல 42வது பேர் பொருந்திக்கும் நீங்க என்ஐயில் என்ஐ அந்த வெப்சைட்டுக்கு போய் 2012 பிசிக்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்துச்சுன்னா ஒரிஜினல் பேப்பரை ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பாங்க அதில் பார்த்த மனுஷன் பிள்ளையால் 42வது பிரிவு பொருந்தியும் அப்போ பிரதான அளவுடைய வாசிப்பு என்னச்சு பிள்ளையால் வேணியர்ல பூச்சியத்துக்கு முந்தினதுதான் பிரதான அளவுடைய வாசிப்பு அப்போ வேணியர்ல பூச்சியத்துக்கு முந்தினது ஆரம்பிச்சு பார்த்துக்கிறதுனா பிள்ளையால் நமக்கு 4 தோங்கி அங்கால 6 அங்கால 3 இறங்கிங்க அப்போ 4 தோங்கி 7, 8, 9 அப்போ 4 தோங்கி 4 தசம் 6, 5 அந்த சின்ன கோடு மீக்கி பாருங்க இல்லையா அதை கடல் தெளிவாக பார்த்து நம்மளும் ரூலர் வச்சு பார்த்துக்கலாம் ஒரு கிளியர் ஆகிடும் அப்போ 4.65 சென்டிமீட்டர் சாக பொருந்தும் பிரிவு வந்து எத்தனை பிள்ளையால் 42 எல்லாம் சென்டிமீட்டர்ல இருந்து பொருந்தும் பிரிவு 42 இழிவெண்ணிக்கை வந்து சைவத்தசம் சைவர் ஒன்று அப்போ சைவத்தசம் சைவர் 4 அப்போ 4.65 4.65 சக சைவத்தசம் சைவர் 4 பெற்றவர்கள் 4.692 அப்போ வாசிப்பு வந்து 4.692 சென்டிமீட்டர் எஃப் பார்ட் ஜி பார்ட் கேட்குறாங்க பிள்ளையா ஜி பார்ட் என்னன்னு சொன்னா மேலே ஈயில் குறிப்பிட்ட முதலாம் அளவீட்டை எடுத்த பின்னர் நீ செய்ய வேண்டிய மற்ற 2 அளவீடுகள் தொடர்பான பரிசோதனை நடைமுறைகளுடைய முக்கிய படிமுறை கேட்டிருக்காங்க அப்போ நாம இதில் 3 அளவீடு எடுக்கணும் இல்லையா கண்ணாடியில் முடிச்சுட்டு எடுக்க முடிஞ்சேன்னா 3வது அளவீடை வந்து கண்ணாடி குத்திக்கு கீழே கண்ணாடி குத்தியை வைக்கிறதுக்கு முதல் மேடையில் ஒரு பேப்பரில் எக்ஸல் எழுதி போட்டு அதை குவிச்சு அதில் வாசிப்படுத்துவது 3வது 2வது அதுக்கு மேலே கண்ணாடி குத்தியை வச்சு போட்டு பார்த்தெடுப்போம் 2வது வாசிப்பு அந்த எக்ஸ் 3வது கண்ணாடி குத்திக்கு மேலே இலக்கம் போடியத்தை லேசாக தூவணும் தடிப்பு விடாமல் தூவி போட்டு அந்த இலக்கம் போடியத்தை குவிச்சு 3வது வாசிப்பு எடுப்போம் இதை நாம் இ பாட்டில் 3வது வாசிப்பு எடுத்துட்டோம் இப்போ 2வது வாசிப்பு எடுக்கிறது என்ன செய்யணும் அப்படியா கண்ணாடி குற்றியை கடலாசி மீது வைத்து நுணுக்கு காட்டியால் நிலைக்குத்தாக செப்பம் செய்து எக்ஸின் பிம்பத்துக்குரிய வாசி பேப்பர் எக்ஸின் தெளிவான பிம்பத்துக்குரிய வாசி பேப்பர் அதுக்கு பிறகு அடுத்த படைமுறை என்னன்னு சொன்னா கண்ணாடி குற்றியின் மீது இலக்கம் போடியத்தை மெல்லிய படையாக தூவி அதை நுணுக்கு காட்டியில் அதன் பிம்பத்தை குவித்து அதற்குரிய வாசி பேப்பர் இது ரெண்டுமாக முக்கியமானது ரெண்டுமாக முக்கியமானது இப்போ எச் பார்ட் இதை ஃபுல்லாக அழைப்போம் இல்லையா சரி பாருங்க பிள்ளையார் நம்ம ஜி பார்ட்டில் நாம் செஞ்சது என்னன்னு சொன்னால் நுணுக்கு காட்டில மேடையில் நம்ம மூலாவிஸ்டர் நுணுக்கு காட்டில மேடையில் எக்ஸங்கிற மார்க்கை வச்சு போட்டு நாம் என்ன செய்ய முடியும் பிள்ளையார் சரியான இடத்துக்கு கொண்டாந்து போட்டு நாம் குவிச்சு இந்த வாசிப்பு எடுப்போம் இதான் 3வது வாசிப்பு சரி பிள்ளையார் இது 3வது வாசிப்பு 2வது வாசிப்பு என்ன செய்ய முடியும் பிள்ளையார் கண்ணாடி குத்தியை மேலுக்கு கொண்டாந்து வச்ச உடனே நான் இந்த அளவுக்கு இது 3வது வாசிப்பு இந்த மட்டும் கண்ணாடி குத்தியை மேலுக்கு கொண்டாந்து வச்ச உடனே என்ன செய்ய முடிச்சுனா பிள்ளையார் இதுல தோற்ற பிம்பம் வந்து இவ்வளத்துல வளரும் தோற்ற பிம்பம் மேலுக்கு இந்த பாக உடனே இல்லையா மேலுக்கு எழுப்பினா விளங்குவார் இல்லையா அப்ப இது எவ்வளவு மேலுக்கு எழுப்பிக்கோ அவ்வளவுக்கு அந்த அளவுக்கும் நான் நுணுக்கு காட்டிய மேலுக்கு கிளப்பினா தான் என்ன நடக்கும் மனுஷன்னா
இந்த மீண்டும் எனக்கு தெளிவான பிம்பம் தோணும். அப்ப எந்த அளவுக்கு இந்த எக்ஸ் மேலுக்கு ஆயிடுச்சோ அதே அளவுக்கு நான் நுணுக்கு காட்டியை மேலுக்கு உயர்த்தினா தான் மீண்டும் எனக்கு தெளிவான பிம்பம் வரும். அப்ப அந்த டைம்ல நான் என்ன செய்ய நினைக்கிறேன், இதை விட கொஞ்சம் மேலுக்கு இருந்தார். அப்ப இந்த கட்டத்துல ரெண்டாவது வாசிப்பு வளைஞ்சாப்பிள்ளை, ரெண்டாவது வாசிப்பு. மூணாவதா நான் என்ன செய்ய நினைச்சிருந்தேன், மூணாவதா நான் என்ன செய்ய நினைச்சேன்னா, இதுக்கு மேல இப்ப இலக்கம் போடியதை தூவ போறேன். இலக்கம் போடியத்தை தூவி போட்டோ, இலக்கம் போடியத்தை தூவி போட்டோ, இலக்கம் போடியத்துல தெளிவான பிம்பம் பெறும் வரைக்கும், இலக்கம் போடிய துணிக்கைகள்ல தெளிவான பிம்பம். அப்ப இலக்கம் போடிய துணிக்கைகள்ல தெளிவான பிம்பம் கிடைக்கும் வரைக்கும். அப்ப ஆரம்பத்துல இப்ப இவ்வளவு முயந்தி பாரு, இல்ல இப்ப இன்னும் இவ்வளவு முயந்தி பாரு, இப்ப இதை குவிக்க போறேன். அப்ப இந்த தடிப்பின் அளவுக்கு மேலுக்கு வருகிறார். அப்ப இது மூணாவது வாசிப்பு, இந்த மாட்டம் மூணாவது வாசிப்பு. நுணுக்கு காட்டியில மேலுக்கு போக 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 வாசிப்பு அதிகரிச்சுப்போம். அது அளவுடைய வந்து கீழுக்கு பூச்சியத்திலிருந்து மேல் நோக்கி அதிகரிக்கிற வாசிப்பாக இருக்கும். இதுல மெய் ஆழம் ஆரம்பிச்சுனா, மெய் ஆழம் ஆரம்பிச்சுனா மெய் ஆழம் மூணாவது வாசிப்பு இதை குவிக்குது, மூணாவது வாசிப்பு இதை குவிக்குது, மூணாவது வாசிப்பு இதை குவிக்குது, மூணாவது வாசிப்பு அடியை குவிக்குது. ஆகவே மூணாவதுல இருந்து மூலாவது கழித்த மனுஷனா மெய்யாளம் கிடைக்கும். சரியா, தோற்ற ஆழம் ஆரம்பிச்சுனா தோற்ற ஆழம், இப்ப இவ்வளவு தானே தோற்ற ஆழம், இது தோற்ற ஆழம். அப்ப மூணாவதுல இருந்து ரெண்டாவது கழித்த மனுஷனா தோற்ற ஆழம் கிடைக்கும். தோற்ற ஆழம், தோற்ற ஆழம் முன்னாடி தானே. இப்ப முருவி சுட்டி என்ன ஆரம்பிச்சுனா பிள்ளையார், மெய்யாள திங்கள் தோற்ற ஆழம். அப்ப மெய்யாளம் ஆறு பிள்ளையார் மூணு சக ஒன்று, அதற்கு தோற்ற ஆழம் மூணு சக ரெண்டு, இதுதான் நம்முடைய கன்சர்ன். இப்ப எச் பாட்டை பாருங்க பிள்ளையார், வேறொரு மாணவன் இப்பரிசோதனை செய்யும் போது பெற்ற மூணு அளவுகளின் வாசிப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப நாலு தசம் சைவர் ஆறு, அஞ்சு தசம் நாலு, அப்ப நம்ம மூணாவது வாசிப்பு நாலு தசம் ஆறு சைவர் ஆறு, ரெண்டாவது வாசிப்பு அஞ்சு தசம் நாலு ஒன்பது ஆறு, மூணாவது வாசிப்பு இருபது தசம் ரெண்டு சைவர் ஆறு. அப்ப இதுல இருந்து முகில் சுட்டியை காண்டான். அப்ப ஹெச், அப்ப என் சமன் மெய்யாள திங்கு தோற்ற ஆழம். அப்ப மெய்யாளம் ஆரம்பிச்சுனா பிள்ளையால் மூணாவது மூலாவது கழிக்கணும், ஏழு தசம் ரெண்டு சைபர் ஆறு மைனஸ் மூலாவது வாசிப்பு நாலு தசம் ஆறு சைபர் ஆறு, அதன் கீழ் தோற்றாலும் மூணாவது வாசிப்பு ஏழு தசம் ரெண்டு சைபர் ஆறு, அதுல இருந்து ரெண்டாவது வாசிப்பு அஞ்சு தசம் நாலு ஒன்பது ஆறு. அப்ப இதை கிடைச்ச மனுஷன் டைரக்டா நமக்கு ஏழு தசம் ரெண்டு சைபர் ஆறு, நாலு தசம் ஆறு சைபர் ஆறு. அப்ப நமக்கு இந்த சைபர் ஆறு டைரக்டா களிப்பட்டு மீதிருந்தால் ஏழு தசம் ரெண்டுல இருந்து நாலு தசம் ஆறு கழிக்கப்படும். அப்ப எட்டுல நமக்கு ஏழு ஏழுல இருந்து நாலு தசம் நாலு கழிச்ச மனுஷன்னா ரெண்டு தசம் ஆறு மேலுக்கு, ரெண்டு தசம் ஆறு சைபர் சென்டிமீட்டர். கீழுக்கு ஏழு தசம் வர சுருக்குவோம், ஒன்று தசம் ஏழு ஒன்று. சரி, அப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன் நினைச்சேன்னா, இதுல இருநூத்தி அறுபது நூத்தி எழுபது நாளை பிரிக்க போறோம்.
அப்ப நமக்கு 1.5 ரன் சதுரம் இல்லையா 1.5 ரன் சரி அவ்வளவு எடுத்துக்கொள்ளுவோம்